எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். அந்த ஃபீல்ட பாருங்க, ஃபுல் ஃபீல்ட் பாருங்க, ஃபுல்லா எல்லோ கலர்ல ஃபீல்ட், பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த இடம் ஃபுல்லா. I can't let you go, baby. Can't let you go. I just wanna tell you that. Can't let you go. No, 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 no. Can't let you go. Yeah. All of my friends say, girl, you better take care. Now that you got me started, I just can't stop. No, can't no. Let you go. 'Cause I love you, baby. Can't let you go. I can't let you go. அது இன்னும் ஓபன் ஆகல, இல்ல ரைட்ஸ்னு சொல்லிட்டாங்க. சோ எல்லாரும் வெளியில வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லீவ். சோ பாக்கலாம் நம்ம. இப்போ இந்த ரைட் எடுத்து வந்து பாருங்க, வெஸ்ட் கேட் நமக்கு முன்னாடி நிக்குது. இன்னும் ஒரே கேட் இருக்குது, இந்த கேட் மட்டும் தான், வேற எல்லா கேட்டும் காலி. இதுக்குள்ள தான் போறோமா? எஸ் ஓகே. பாருங்க வெளியில மக்கள் எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காத்து கொஞ்சம் இருந்தாலும் வெதர் நல்லா தான் இருக்கு. இன்னும் வெயில் இருந்ததுன்னா இன்னும் சூப்பரா வந்திருக்கும். ஓ சூப்பர். இங்கதான் வருவீங்களா நீங்க? கேன்டர்பரி டவுன் சென்டர் நேரா பார்க்க முடியுது. நான் இங்க வந்திருக்கேன், கேன்டர்பரி டவுன் சென்டர் வந்திருக்கேன் நான். ரேப் சீட்னா என்ன? ரேப் சீட் வந்து நான் ரொம்ப நாளா இந்த ஊர்ல இருக்கும்போது ரேப் சீட்னா அப்படியே நான் வெளியில இருந்து பார்ப்பேன். இந்த மஞ்சள் மஞ்சள் ஏர்னு ஃபீல்டு இருக்கும். பார்த்துட்டு எல்லாரும் ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் இது வந்து கடுகு ஃபார்ம், இது மஸ்டர்ட் ஃபார்ம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து போன வாரம் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. நான் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, 17 வருஷமா கார்ல எல்லாம் போகும்போது இதை பாக்குறோமே, இதை போய் நம்ம எப்பயாச்சும் வந்து நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது அதோட சீசன் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பூ வந்து கொஞ்ச நாள்லயே அதை அறுவடை பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்து ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா போயிடும், பார்க்கவே முடியாது. பட் இந்த டைம் பக்கத்துல கென்ட்டுன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்க இடம். ஸோ நீங்க ஃபார்ம் எல்லாம் பார்த்துருப்பீங்க தான். ஸோ அங்கே போகும்போது திடீர்னு பார்த்தா இந்த ரேப் சீட் ஃபார்மை பார்த்தோம். எக்ஸைட் ஆகிட்டு உள்ளார போயிட்டோம். ஸோ போயிட்டு அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ட்ரைவ் பண்ணி போன இடம். ஏன்னா வந்து நாங்கள் போனது கென்ட்டு. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அது வந்து கார்டன் ஆஃப் இங்கிலாண்ட்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கவுண்டி. இது வந்து இப்போது யூகேல இந்த டைமில் நீங்கள் எங்கே ட்ரைவ் பண்ணிங்கனாலும் ரோட்டில் லெஃப்ட் ரைட்டில் பார்க்கலாம். அது இந்த இந்த இது இந்த இந்த செடி இருக்குல்ல, இந்த செடி பேர் வந்து ரேப் சீட் செடி. ஸோ இதுலேருந்து அந்த ரேப் சீட் ஆயில் வெளில வருது. ஸோ ரேப் சீட் ஆயில் வந்து யூகேவோட ஒரு யூகே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ரேப் சீட் ஆயில். ஒரு வருஷத்துக்கு வந்து 1 மில்லியன் டன் ஆஃப் ஆயில் இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆயில் எங்கெங்க யூஸ் ஆகுது? பயோடீசலுக்கு யூஸ் ஆகுது. நம்ம லண்டன் பஸ்ஸஸ்லாம் இதில் தான் போகுதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் சீப்பர் அது. அது மட்டும் இல்லை, வெஜிடபிள் ஆயில்ஸு, அனிமல் ஃபீடு, அதெல்லாம் இதோட அவுட்புட்டு. ஸோ இது இதுலேருந்து எல்லாம் வர ப்ராடக்ட்ஸ் தான் அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக வந்து இந்த இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் வந்து நீங்கள் யூகேல நிறைய பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது 4 லட்சம் ஹெக்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் நடந்துட்டு இருக்கா. ஸோ 4 லட்சம் ஹெக்டரில் ஒரு ஹெக்டருக்கு 3.4 டன் உற்பத்தி ஆகுது. ஸோ 3.5 நான் சொன்ன மாதிரி நம்ம 1 மில்லியன் டன் சொன்னோம். ஸோ அதில் வந்து யூகேக்கு எக்கானமிக்கு வர இன்கம் வந்து 595 மில்லியனா. நம்ம ஊர் காசுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 கோடி, 5095 கோடி, 6000 கோடின்னு வச்சுக்கோங்க. அரௌண்ட் 6000 கோடி வந்து இது இயர்லி இன்கம் வருது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நான் வெளியிலேருந்து காரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருப்பேன், வெளியிலேருந்து ரசிப்பேன். ஆனால் இப்போ விலாகிங் பண்ணதுலேருந்து உங்களுக்குலாம் காமிக்கணும்னு சொல்லி இறங்கி ஒரு ஃபீல்டில் அப்படியே போய் என்ஜாய் பண்ணிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல வரும்போது ஓகே தான், எனக்கு வந்து அந்த அந்த ஃபீல் கிடைக்கல. ஏன்னா வந்து தூரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா மஞ்சள் இது ஜம்காலம் போட்ட மாதிரியே இருக்கும். பட் இப்போ பக்கத்தில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம லாவெண்டர் ஃபார்மில் போய் பக்கத்தில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஏன்னா வாசம் இல்லை, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஏதோ ஓகே, நல்லா இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு தான் போக முடியும். ஸோ நான் நிற்கிறது வந்து ராம்ஃபோர்ட் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன். பின்னாடி இந்த பியூட்டிஃபுல் சர்ச் இருக்குது. இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளார போக போகிறோம் நான். இன்னொன்று வந்து அந்த ரேப்சீட் பற்றி பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, ரேப்சீட் வந்து நான் சொன்னால் மஸ்டர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அது கரெக்ட் தான். ஏன்னா வந்து ரேப்சீட் வந்து மஸ்டர்டோட சேம் ஃபேமிலி. ஸோ ஒரே இது அந்த கடுகு சின்னதாக இருக்கும், இது ரேப்சீட்ல பெருசாக இருக்கும். ஸோ ரேப்சீட் வச்சு என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக அந்த எபிசோடில் போய் பார்க்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஏன் சொல்கிறேன்னா, நான் தப்பு இல்லை, நான் கொஞ்சம் பக்கம் தான் இல்லை, கரெக்ட் தானே. எனக்கும் இந்த கேமராமேனுக்கும் பிரச்சனை வந்தது. ஏன்னா நான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தோம். நான் வந்து மஸ்டர்ட் தான் சொன்னேன், அவங்க ரேப் சீட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எனிவே உங்களுக்கு அந்த 10 ரூபா தந்துடுற அப்புறமா, சரியா? ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ என்னென்னா, ரேப் சீட் அண்ட் மஸ்டர்ட் ஒரே ஃபேமிலி, பட் ரேப் சீட் வேறு, மஸ்டர்ட் வேறு, இது வேறு, அது வேறு, பட் ஒரே ஃபேமிலி. ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, அவ்வளோதான். I can't let you go, baby. Can't let you go. I just wanna tell you that. Can't let you go. No, 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 no. Can't let you go. Yeah.